ஆட்சிய மாடலும் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இன்னைக்கு ஆளும் அரசை வந்து தட்டி கேட்கக்கூடியவர். இன்னைக்கு என்ன கேட்பாரு இன்னைக்கு அண்ணாமலை அப்படின்னு இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சிந்தனையோட தான் காலையில் எந்திரிப்பாங்க. இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன், டாக் ஆஃப் தமிழான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான். திமுகவுடைய தொண்டர்களே தங்கள் கட்சி தலைமை மேல அதிருப்தியில போயிருக்கிறாங்க. ரேஷன் கடையில தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க, அந்த பணம் இன்னும் கொடுக்கல. பஸ் வந்து பெண்களுக்கு இலவசம் சொன்னாங்க, ஆனா அந்த நம்பர் ஆஃப் பஸ் பாத்தீங்கன்னா எண்ணிக்கை கம்மியா இருக்கும். அது வரக்கூடிய நேரம் பெண்கள் பயன்படுத்துவதற்கான நேரமாக இருக்காது. தங்க நகை கடன் அதுக்கு வந்து கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அது கடைசி பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி அப்படின்னு அதுக்குன்னு சில ஒரு சின்ன சின்ன கிரைடீரியா கொண்டு வந்து அதுலயும் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது தில்முள்ளு கட்சி. கரீப் கல்யாண திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேஷன் கடையில் நபருக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மார்ச் வரைக்கும் இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மாநில அரசு வந்து ரேஷன் கடைகளில் தமிழக முதல்வர் படத்தை மட்டும் வச்சு அது ஏதோ மாநில அரசு செய்யக்கூடிய விஷயமாக மக்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அரசில் ஒரு ஜிஓ இருக்கிறது, அப்போ வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய படத்தை இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் கட்டாயம் வைக்கணும். எப்படி தமிழக முதல்வர் படத்தை வைக்கிறாங்க அந்த மாதிரி இந்திய நாட்டோட பிரதமர் படம் வைக்க வேண்டும். இந்தியான்றது ஒரே தேசம், தமிழ்நாடு அந்த அது அதுல வரக்கூடிய ஒரு மாநிலம். அப்ப வந்து இது வந்து மத்திய அரசு கட்டுப்பட்ட ஒரு மாநிலம். இங்க இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ்நாடு தனிச்சு பிரிச்சு காமிச்சு வாக்கு வங்கி அரசியலுக்காக மதங்களை பிரித்து சமுதாயங்களை பிரித்து அவங்க கையாளுறாங்க. கம்யூனிஸ்ட் கேரள அரசு வந்து அங்க இருக்க மக்களை திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்ணிடுறாங்க, 138 அடி தண்ணி வரும்பொழுது இங்க தண்ணியை வந்து திறந்து விட்டுறாங்க. அப்ப வந்து இங்க இருக்க தமிழக அரசும் கம்யூனிஸ்ட் அரசும் கூட்டம் கூட்டணியாக இருந்தாலும் பிஜேபி கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறும். நான் வந்து அடிப்படையில் ஒரு மருத்துவர், இந்த மதுரை மண்ணில் பிறந்தவர். 2 வருடமாக நான் வந்து ஒரு எம்எல்ஏவாகவும் திருப்பரம் தொகுதியில் நான் பணியாற்றி இருக்கிறேன். என்னுடைய அடிப்படை குணம் வந்து பொதுமக்களுக்கான சேவை, அது செய்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் பிஜேபியில் மதுரை மாநகர் பிஜேபியோட மாவட்ட தலைவராக இன்றைக்கி தலைவர் அண்ணாமலை அவர்களாலும் தேசிய தலைமையாலும் இன்றைக்கி நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அதுவும் இந்த மழை வெள்ளத்துக்கு பிறகு சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது. மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் முன்னெடுத்து அவர்களுக்கு அதில் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம். இப்போ நான் பொறுப்பு ஏற்ற உடனேயே மாநில தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய போராட்டம், குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலை போராட்டம், இது வந்து மத்திய அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 10 ரூபாயும் குறைத்திருக்கார். இந்த தீபாவளி செய்தியாக மக்களுக்கு அது கிடைத்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் விலை குறைப்பு செய்திருக்கிறார்கள், அந்த பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை குறைத்து. ஆனால் தமிழக அரசு, இன்றைய தமிழக அரசு நேற்று எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்புக்கு குரல் எழுப்பினார்கள், பல்வேறு அறிக்கைகளை கொடுத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வர வேண்டும் என்று அந்த நேரத்தில் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கி அதை செய்வதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள், எங்களுக்கு ஏதாவது வந்து பெரிய ஒரு பொருள் இழப்பு ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா மத்திய அரசு இந்த நிதிச்சுமையையும் தாங்கி மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அந்த விலையை குறைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி அடிப்படை போராட்டங்கள் இதுக்கு எல்லாம் வந்து நாங்கள் முன்னின்று இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாகவும் இன்னும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் இந்தியான்றது ஒரே தேசம், இது தமிழ்நாடு அந்த அது அதில் வரக்கூடிய ஒரு மாநிலம். அப்போ வந்து இது வந்து மத்திய அரசு கட்டுப்பட்ட ஒரு மாநிலம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே சில கோஷங்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ்நாடை தனித்து பிரித்து காமிச்சு வாக்கு வங்கி அரசியலுக்காக மதங்களை பிரித்து சமுதாயங்களை பிரித்து அவங்க கையாளுறாங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்மளுடைய மதுரை பாஜக சார்பாக மாநகரும் புறநகரும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்தோம். ஏன்னா அரசில் ஒரு ஜிஓ இருக்கிறது, அப்போ வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய படத்தை இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் கட்டாயம் வைக்கணும். எப்படி தமிழக முதல்வர் படத்தை வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்திய நாட்டோட பிரதமர் படம் வைக்க வேண்டும். மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், மத்திய அரசு டெல்லியில் இருக்கிறதுனால அவங்க வைக்கக்கூடிய திட்டங்களுக்கு நிச்சயமாக பெயர் ஹிந்தியில் தான் இருக்கும். இங்கே வந்து அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த திட்டங்களை அந்தந்த மாநில அரசுக்கு ஏற்ற மாதிரி, இங்கு தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இடத்துல தமிழக அரசாங்கம் இருக்கிறது. இன்று திமுக வந்து அந்த இடத்துல இருக்கிறது.
நாளையே கூட அது 2026 பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக அந்த இடத்திற்கு வரும். இந்த திமுக அரசானது மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது மக்களுக்கு உண்மை நிலையை இது மத்திய அரசு பங்கு இதில் வகிக்கிறது என்று தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மக்களுக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்கிறது. இரட்டை வடம் போடக்கூடிய இந்த திமுக அதை மறைத்து ஏதோ தான் செய்வதாக மக்களிடம் தம்பட்டம் அடித்து இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் நாங்கள் வந்து பிஜேபி சார்ந்த என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அறிவிப்பிற்கு ஏற்ப மக்களிடம் இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கமாக நாங்கள் கொண்டு செயல்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் நம்ம டெல்லியை எடுத்துக்கிட்டோம்னா டெல்லி அரசியல் கடந்த 60-65 வருஷமாக காங்கிரஸ் பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு அவரது குடும்பத்தாரு தான் அன்னை இந்திரா வர்றார்கள், அடுத்து வந்து ராஜீவ்காந்தி வர்றாங்க, அடுத்து கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க ராகுல் காந்தி, இப்படி ஒரு குடும்ப அரசியலை அங்கே மத்தியில் பண்ணுறாங்க. அதே போல் இங்கே தமிழகத்திலும் பார்க்கையில் திராவிட இயக்கம், அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞருக்கு பிறகு வந்து ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு மகனை கொண்டு வரதுக்கான முயற்சி என்று குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சி ஓட தேசிய தலைவர் நட்டாஜி, மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் என்பது பிஜேபியில் இல்லை. அப்போ வந்து 3 வருடத்துக்கு ஒரு முறை பொறுப்பு மாறுகிறது. அந்த மாதிரி இப்போ பல்வேறு அவங்க ஒரு அளவுகோலை நிர்ணயம் பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கட்சியில் மக்கள் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இப்படி இந்த கட்சியெல்லாம் ஏற்கனவே சொல்லிடுவாங்க, அவருங்க அவருக்கு அடுத்து இவருன்னு சொல்லக்கூடிய இந்த திமுகவில், அதிமுகவில் இவருக்கு அடுத்து இவர் தான் தலைவர்னு சொல்லக்கூடிய அளவில் பிஜேபியில் ஒரு பெரிய மாற்றம். ஆமாம், கர்நாடக சிங்கம் என்று அங்கே அதிக அளவில் போற்றப்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை இங்கே வந்து பிஜேபியில் சேர்ந்த ஒரே ஒரு இடத்துல அவர் வந்து இங்கே மாநில தலைமைக்கு தேசிய தலைமை நியமனம் செய்திருக்கிறது. இது வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குது. பிஜேபி மேலே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. 60 வருஷம் அந்த திராவிட கட்சிகள் பிஜேபியை ஒரு மதம் சார்ந்த கட்சியாக ஒரு கூட்டுக்குள்ள திணிக்க பார்த்ததை இன்றைக்கி முறியடிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி பல சமுதாய பிரிவுகளெல்லாம் சேர்ந்து, இன்றைக்கி பல மதங்கள் இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பார்க்கல மோடிஜி ஐயாவை வந்து இன்றைக்கி வந்து பெருமையாகத்தான் இன்றைக்கி இந்தியா பார்க்கிறது. தமிழகத்திலும் அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. எக்ஸாம்பிளுக்கு அந்த 370 ஆர்டிக்கலை ஸ்கிராப் பண்ணதாக இருக்கட்டும், முத்தலாக் தடை சட்டம் அதை பெருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கையில் மக்கள்கிட்ட இன்றைக்கி பிஜேபி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுலேயும் இன்று படித்த ஒருத்தர், ஒரு ஐபிஎஸ் படித்து நேர்மையான ஒரு அதிகாரி செயல்பட்ட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து பிஜேபியோட மாநில தலைவராக கொண்டு வந்து, மற்ற கட்சியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறிவிப்பு வந்தால் கூட பெரிய போராட்டங்கள் இருக்கும், ஒரு கசகசப்பு இருக்கும், அப்படி எந்த வித மனக்கசப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாமே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வரைக்கும் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுன், டாக் ஆஃப் தமிழான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான். எந்த விஷயமானாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இன்றைக்கி ஆளும் அரசை வந்து தட்டி கேட்கக்கூடியவர். இன்றைக்கி என்ன கேட்பார் இன்றைக்கி அண்ணாமலை அப்படின்னு இன்றைக்கி தமிழக முதல்வராக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சிந்தனையோடு தான் காலையில் எந்திரிப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மாநில தலைவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமாக இருக்கட்டும், அவருடைய ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதே பார்த்திங்கன்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சரை பாருங்கள், டக்குன்னு உடனடியாக அவங்க ஒரு எமோஷனலாகி ஒருமையில் பேசுகிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு அவங்க திமுகவில் அந்த ஜமீன்தாரி முறை இருக்கும், மாவட்ட செயலாளர்னால் அவர் தான், அவர் மகன் தான் அடுத்து, அந்த மாதிரி இருப்பார். அப்படி இல்லாமல் ஒரு காலநிலை 3 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றம் என்று இது வந்து ஒரு தேசிய கட்சி, ஒரு ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி, மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சியாக பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய அளவில் அவர்கள் நியமித்திருக்கக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மாநில தலைவராக மக்கள் எல்லாம் போற்றும்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரோட தலைமையில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இந்த கார்பரேஷன், மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சியில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும். வரக்கூடிய அடுத்து இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் இங்கேருந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுப்போம். அடுத்து 2026 பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றால் ஆட்சியை பிடித்து இங்கு முதல்வராக பிஜேபி சேர்ந்த நபர் ஒருத்தர் வருவார். கூட்டணியாக இருந்தாலும் பிஜேபி கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறும் அந்த நிலை இன்று இருக்கிறது.
அதை இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் நான் இப்போ மாவட்ட தலைவரை வந்த உடனே நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிகளில் நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிகிறது. மக்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பொதுமக்கள் ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எங்கிட்ட அவங்க தொலைபேசி வாயிலாக நேராக வந்துலாம் சந்திக்கிறாங்க. அப்போ வந்து எங்களுக்கு பிஜேபி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. பெரிய படித்த ஒருத்தரை இன்றைக்கி ஒரு இள வயது ஒருத்தரை வந்து தலைவராக கொண்டு வந்திருக்கிறாங்க. மதுரையில் உங்களை மாதிரி ஒரு டாக்டர் மக்கள் சேவையாற்றக்கூடிய உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் நாங்கள் பிஜேபிக்கு பெரும் ஆதரவு தருவோம் என்று அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து சமுதாய மக்களும் வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபிக்கு தமிழகத்தில் நிச்சயம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது.